Hello viewers, welcome back to Easy Engineering Maths. போன ரெண்டு வீடியோவில் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் டைப் ஒன் டைப் டூ ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துருங்க. இன்றைக்கி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் டைப் த்ரீ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஃபார் 0 less than டி லெஸ் தென் ஏ, 2a மைனஸ் டி ஃபார் ஏ லெஸ் தென் டி லெஸ் தென் 2a, கமா எஃப் ஆஃப் டி ப்ளஸ் 2a ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. இதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா, சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் டிக்கு இந்த இன்டர்வல், ஆக்சுவல் இன்டர்வல் பாருங்கள், 0 to 2a இருக்குது. 0 to 2a எஃப் ஆஃப் டிக்கு ஒரே வேல்யூஸ் இருக்கா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். 0 to a வரைக்கும் டி கொடுத்துருக்காங்க, 0 to 2a எஃப் ஆஃப் டிக்கு 2a மைனஸ் டி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அந்த டோட்டல் இன்டர்வல் 0 to 2aங்கிறத ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணேன்னா, 0 to a, 0 to a எஃப் ஆஃப் டியோட வேல்யூ டி, a to 2a எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 2a மைனஸ் டி, சரிங்களா? இப்போ எனக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் சம்மு அவங்க வந்து ப்ராப்ளத்தில் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க, யூஸிங் பீரியாடிக் ஃபங்க்ஷன் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோ கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு க்ளோ இருக்கும், இல்லைன்னா கொடுத்துருக்க டேட்டா மேக்ஸிமம் இந்த ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா வித் பீரியட் 2a வித் பீரியட் ஏ அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சம்மை பீரியாடிக் ஃபங்க்ஷன் கான்செப்டில் தான் சால்வ் பண்ணணும், வேறு எந்த மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும்னா ஒரு தியரம் இருக்குது, அந்த தியரம் தான் இது. இதில் எனக்கு இங்கே பாருங்கள் கேபிட்டல் டின்னு ஒரு வேல்யூ வருது, அந்த கேபிட்டல் டீயோட வேல்யூ எனக்கு வேணும், சரிங்களா? அந்த கேபிட்டல் டீயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எஃப் ஆஃப் டீயோட ஸ்டார்டிங் லிமிட் அண்ட் எண்டிங் லிமிட்டை பாருங்கள். இங்கே ஸ்டார்டிங் லிமிட்டுங்கிறது 0, எண்டிங் லிமிட்டுங்கிறது 2a, சரிங்களா? எப்போவுமே எஃப் ஆஃப் டியில் எண்டிங் லிமிட்டாக என்ன வருதோ அதுதான் கேபிட்டல் டி, இங்கே எண்டிங் லிமிட்டாக வர்றது 2a. ஸோ கேபிட்டல் டீயோட வேல்யூ இங்கே 2a. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கேபிட்டல் டி வர்ற ரெண்டு இடத்துலையும் 2a சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணி நான் என்ன ஆகேன், 1 ÷ 1 - e⁻ s இன்டு 2a இன்டர்வல் 0 to 2a e⁻st எஃப் ஆஃப் டி டிடின்னு ஒன்று, சரிங்களா? இப்போ 0 to 2a எஃப் ஆஃப் டிக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறதுனால, அதாவது 0 to a வரைக்கும் டிஏன், 0 to 2a வரைக்கும் 2a மைனஸ் டிஏன் இருக்கிறதுனால அந்த இன்டர்வலை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், சரிங்களா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள், 0 to a e⁻st எஃப் ஆஃப் டி டிடி ப்ளஸ் 0 to 2a e⁻st எஃப் ஆஃப் டி டிடி. இந்த டேர்மை இதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிடுவேன், சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஃப் ஆஃப் டி வேல்யூ 0 to a என்ன வேல்யூன்னு பார்ப்பேன். 0 to a இங்கே டி இருக்குது, ஸோ இந்த எஃப் ஆஃப் டிக்கு பதில் டி சப்ஸ்டிட் பண்ணுவேன். அடுத்து 0 to 2a எஃப் ஆஃப் டிக்கு வேல்யூ 2a மைனஸ் டி இருக்குது, அதை பண்ணுவோம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுவேன். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாருங்கள் 0 to a 0 to a e⁻st எஃப் ஆஃப் டி. இப்போ 0 to a 0 to a எஃப் ஆஃப் டி வேல்யூ என்ன, டி இருக்கா, டி போட்டுறேன். அடுத்து 0 to 2a 0 to 2a 0 to 2a e⁻st எஃப் ஆஃப் டியோட வேல்யூ பாருங்கள், 0 to 2a எஃப் ஆஃப் டியோட வேல்யூ 2a மைனஸ் டி இன்ட்டு டிடின்னு ஒன்று, சரிங்களா? இப்போ நான் இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னன்னு சொன்னேன், இந்த இடத்துல டிடி வர்றதுனால, இங்கேயும் டிடி வர்றதுனால நான் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும், சரிங்களா? இப்போ போன சம்மெல்லாம் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்துச்சு, e - e 1 - 1 இந்த மாதிரி வரும்னு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டீங்கிற வேரியபிள் வருது, இங்கேயும் டீங்கிற வேரியபிள் வருது. சப்போஸ் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்திருந்தால், நீங்கள் e⁻ஸ்டியை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம் போன சம்மெல்லாம் போட்ட மாதிரி. ஆனால் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போ எப்படி சார் இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெர்னாலிஸ் ஃபார்ம்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம்.
இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக வரும்போது ஒரு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா. இங்கே பெர்னாலிஸ் ஃபார்முலாங்கிறது என்னென்னா, பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, யூவிடிடி ஈக்குவல் டு UV1 மைனஸ் யூ டேஷ் V2 ப்ளஸ் UDash V3 மைனஸ் எட்ஸட்ரான்னு போகும். இங்கே யூ டேஷ்னா யூவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும், யூ டபுள் டேஷ்னா யூ டேஷை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும், சரிங்களா. வி ஒன்னுங்கிறது என்னென்னா, வியை ஒரு தடவை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். வி டூங்கிறது வி ஒன்னை எகைன் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் யூவோட வேல்யூ டி, அதனால் இந்த டீன்னு போட்டிருக்கேன். இந்த இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ e-SST. இங்கே யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2a-t, இந்த 2a-t போட்டேன். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா e-SST தான் வருது. இங்கேயும் வியோட வேல்யூ e-SST, இங்கேயும் வியோட வேல்யூ e-SST, அதனால் நாங்கள் மிடில் யூஸ் பண்ணிடுவோம், சரிங்களா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் எதை யூன்னு எடுக்கிறது எதை வின்னு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு. அதுக்கு ஒரு ஐடியா மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும்போது, எந்த டேர்மாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரும்போது சீக்கிரம் ஜீரோ ஆகுமோ அதைத்தான் நீங்கள் யூன்னு எடுக்கணும், சரிங்களா. பெரும்பாலும் இந்த மாதிரி e-ST இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அதை வியாக வச்சுங்க. இந்த டி 2a-tன்னு வருது இல்லையா, அதை யூன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று வருது, நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ வந்துடுது. அதே மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 வரும், நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகும். அதே e-ST எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஜீரோவே வராது. அதனால் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனு சூஸ் பண்ண, எதை யூனு சூஸ் பண்ணால் சீக்கிரம் ஜீரோ ஆகுமோ அதை யூனு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. அதனால தான் நான் இங்கே இந்த டீங்கிறத யூன்னு சூஸ் பண்ணியிருக்கேன், e-SST-யை வின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே 2a-t-யை யூன்னு சூஸ் பண்ணியிருக்கேன், e-SST-ங்கிறத வின்னு சூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ நான் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், டீயை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா 1 எகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா 0 ஆகிடும், ஏன்னா 1ங்கிறது கான்ஸ்டன்ட், சரிங்களா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள், e-SST-யை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தோம், e-ST டிவைடட் பை -S. V2னா எதை இதை எகைன் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். எகைன் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா e-ST டிவைடட் பை, ஆல்ரெடி ஒரு -S இருக்குது, இன்னொரு -S சேர்ந்து என்ன ஆயிரும், -S தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். தட் இஸ் e-ST பை s2னு வந்துடும். இப்போ இந்த கேஸ் வாங்க, இங்கே யூவோட வேல்யூ 2a-t-யா, அப்போ யூ டேஸ் என்னவாகும், 2a-ங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, மைனஸ் டிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டிஏ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா 1. இப்போ 0 -1 -1, -1 எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிடும். இப்போ நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது, UVDT ஈக்குவல் டு UV1 -U-V2 ப்ளஸ் UDash V3 -etc, சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலா படி UV1 யூவோட வேல்யூ பாருங்கள், டீயா இந்த டேர்மை இந்த டேர்மை அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். இப்போ UV1 யூவோட வேல்யூ டி, யூவோட வேல்யூ டி, வி ஒன் வேல்யூ e-ST டிவைடட் பை -S, மைனஸ் யூடேஸோட வேல்யூ 1, வி டூ வேல்யூ e-ST பை s2, லிமிட்டு பாருங்கள் 0 to a, சரிங்களா. அடுத்து ப்ளஸ் அடுத்து இந்த கேஸ், இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, UV1 இங்கே யூங்கிறது என்ன, 2a-t, V1 e-ST டிவைடட் பை -S, மைனஸ் யூடேஸோட வேல்யூ -1, ஃபார்முலாவில் வர மைனஸ் இது, யூடேஸோட வேல்யூ -1, வி டூ வேல்யூ பார்த்தீங்கன்னா e-ST டிவைடட் பை s2. அடுத்த ஸ்டெப்பு வராது, ஏன்னா இங்கே 0 வந்துருச்சு,
அதனால் அடுத்த ஸ்டெப் வராது. இதுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா ஏ டு டூ ஏ, சரிங்களா. இப்போ இந்த லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்ன, டி இருக்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு ஏ போடணும், அடுத்து ஜீரோ போடணும் இந்த கேஸில். இதில் இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா, டி இருக்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு டூ ஏ போடணும், அடுத்து ஏ போடணும். இந்த லிமிட்டெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த டேர்மை கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணி மீன்ஸ் இந்த மைனஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த ஸ்டெப் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே வர்றதும் லாஸ்ட்டில் தான் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ இது என்ன ஆகும், மைனஸ் டி இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ்ன்னு வந்துருமா. இந்த டேர்ம் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த டேர்ம் என்ன ஆகும், இ பவர் மைனஸ் எஸ்டி பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன். லிமிட்டு ஜீரோ டு ஏ, சரிங்களா. இப்போ அது மாதிரி இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் ஆஃப் டூ ஏ மைனஸ் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிருமா, இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ஏ டு டூ ஏ, சரிங்களா. இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த கேஸில் ஃபஸ்ட்டு டி இருக்கிற இடமெல்லாம் ஏ போடணும், அடுத்து மைனஸ் போட்டு டி இருக்கிற இடமெல்லாம் ஜீரோ போடணும். அது மாதிரி இந்த கேஸில் ஃபஸ்ட்டு டி இருக்கிற இடமெல்லாம் டூ ஏ போடணும், அப்புறம் மைனஸ் போட்டு டி இருக்கிற இடமெல்லாம் ஏ போடணும். இப்போ போட்டால் என்ன வரும் பாருங்கள், டி இருக்கிற இடத்துல ஏ போடுங்க, ஏ இ பவர் மைனஸ் ஏசிஏ டிவைடட் பை எஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏசிஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டி இருக்கிற இடத்துல ஜீரோ போடுங்க, ஜீரோ இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு ஜீரோ என்னவாகும், ஜீரோ ஆயிரும். ஜீரோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும், ஜீரோ டிவைடட் பை எஸ், சரிங்களா. மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு ஜீரோ என்னவாகும், ஜீரோ, ஜீரோ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர், சரிங்களா. ஸோ இந்த பார்ட் ஓவர். இப்போ அடுத்து இங்கே வாங்க, இங்கே வந்து ஃபஸ்ட்டு டி இருக்கிறவங்கலாம் டூ ஏ போடுங்க, அப்புறம் ஏ போடுங்க. அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் டூ ஏ மைனஸ் டூ ஏன்னு வந்துடுமா, அடுத்து இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி பவர் டூ ஏ போட்டிங்கன்னா டூ ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டூ ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ், இப்போ லோயர் லிமிட் போடுவோம், லோயர் லிமிட் என்னங்க, ஏ. அப்போ மைனஸ் ஆஃப் டூ ஏ மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் எஸ் இன்ட் ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எஸ் ஏ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, ஜீரோ இன்ட்டு எனி திங், ஜீரோ இன்ட்டு எனி திங் நமக்கு என்னென்னு தெரியும், ஜீரோ. இப்போ அந்த டேர்ம் ஜீரோ போட்டுருங்க. அது மாதிரி இந்த டேர்ம் பாருங்கள், டூ ஏ மைனஸ் டூ ஏன்னு வருது, டூ ஏ மைனஸ் டூ ஏ வேல்யூ ஜீரோ. அப்போ அந்த ரெண்டு டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் இருக்கா, மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் இருக்கா. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் இ பவர் ஜீரோ வேல்யூ ஒன்றுன்னு தெரியும், அப்போ ஒன் பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடுமா, அடுத்து இந்த ப்ளஸ் இ பவர். ஸோ இந்த கேஸ் ஓவர். ஸோ இதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுறேன். அடுத்து இது ஃபுல்லாக ஒரு கேஸ். இப்போ இங்கே வரும்போது இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டூ ஏ இ பவர் மைனஸ் டூ ஏஎஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், டூ ஏ மைனஸ் ஏ வேல்யூ ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை ஏ ஸ்கொயர்னு ஒன்று. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ப்ராக்கெட்டாக மாற்ற போகிறேன். இப்போ இந்த ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஏஎஸ் அப்படியே வந்துடுறேன். இது என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர், சரிங்களா. இப்போ நான் இந்த மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் அந்த ப்ளஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ்ஸை கட் பண்ணிடலாம், சரிங்களா. கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரும் பாருங்க, இப்போ இந்த மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ப்ளஸ் ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ்ஸை கட் பண்ணிடுறேன். ரிமைனிங் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஏஎஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், மைனஸ் டூ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடுமா, அடுத்து ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ ஏஎஸ் பை ஏ ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மூணுலையும் நம்ம ஒன் பை ஏ ஸ்கொயர் காமனாக எடுக்கலாமா. ஸோ இந்த மூணு டேர்ம்லையும் இருந்து இந்த மூணு டேர்ம்லையும் இருந்து
1 by a square common எடுத்துருங்க. 1 by a square common எடுத்துட்டு வெளியில வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் 1 divided by 1 minus e power minus 2as னு வந்துடுறேன். இப்போ இங்கே 1 by a square எடுத்துட்டோம்னா ஒரு 1 மட்டும் இருக்கும். இங்கே minus 2 e power minus as மட்டும் இருக்கும். இங்கே plus e power minus 2as மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ 1 by a square 1 divided by 1ங்கிறத நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1 square னு எழுதிக்கலாம். மைனஸ் இ பவர் மைனஸ் 2as ங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் மைனஸ் ஏஎஸ் த ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்போவுமே இந்த இடத்துல வர்ற டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா எழுதுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? அது மாதிரி இந்த இடத்துல வர்ற டேர்ம் மேக்ஸிமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த 1ங்கிறத 1 ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் 2as இ பவர் மைனஸ் ஏஎஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அது மாதிரி இந்த 1 1 ஸ்கொயர்னு எழுதலாம், மைனஸ் 2e பவர் மைனஸ் ஏஸுங்கிறத 2 இன்ட்டு 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎஸ்ன்னு எழுதலாம். ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2as எப்படி எழுதிக்கலாம்? ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த 1 பை ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலா இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது என்ன பாருங்க, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்கு, 1 இருக்கு. பிக்கு பதில் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இது என்னவாகும், ஏ ப்ளஸ் பினா 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ், ஏ மைனஸ் பினா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ்னு வந்துடுறேன். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, இது என்ன ஃபார்ம் இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்ம்லாம் இருக்கா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இங்கே ஏக்கு பதில் 1 இருக்கு, பிக்கு பதில் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இருக்கு. அப்போ அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் இந்த 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், இந்த 1 பை ஏ ஸ்கொயர் அப்படியே வரும், இந்த 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் அப்படியே வரும், இந்த 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் அப்படியே வரும். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்னது, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டேன் ஹெச் எக்ஸ் பை 2. இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, ஏஎஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏஎஸ் போடுங்க. அப்போ 1 பை ஏ ஸ்கொயர் டேன் ஹெச் ஏஎஸ் பை 2 ஒன்று வந்துடும். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் கொஸ்டின் செட் பண்ணுறவங்க இந்த கொஸ்டின் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த சம்மை நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.